சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபி திருஷ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் டேர்ம் 2 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பற்றி தான். ஸோ இந்த சாப்டரில் என்னென்னலாம் கேட்குறாங்க, என்ன மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அதோட சொல்யூஷன்ஸ் இருக்குது, எதாவது வந்து இம்பார்ட்டண்ட், எதாவது வந்து புக் கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு டீப் டிஸ்கஷன் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 1 mark பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி புக் பேக்குங்க, க்ரியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது புக் இன்சைடு ஒவ்வொரு எக்ஸசைஸ்குள்ளேயும் எக்ஸாம்பிள்குள்ளேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேட்டிருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் நம்ம இங்கே வந்து க்ரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு செக்டாரில் எடுத்திருக்கோம். அதோட ஆன்சர் கீஸ்மே கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு புக் பேக், இது ரெண்டோட ஆன்சர் கீஸ்மே, புக் பேக்கில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியும் க்ரியேட்டிவில் புக் பேக்கை தாண்டி என்னென்னலாம் வந்திருக்கோ அதோட ஆன்சர் கீ என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது மேலே வந்து கொஸ்டினும் அது கீழே ஆன்சருக்கே வந்து ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருப்போம். ஸோ நாட் ஓன்லி 1 mark 2 mark 3 mark 5 mark செக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதோட கொஸ்டின்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம். ஸோ புக் பேக் மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். 25 1 marksுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் கீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்ட் பி 24 2 marks கொடுத்துருக்கோம். ஏன்னா 24 2 marks அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க, புக் பேக் ப்ளஸ் க்ரியேட்டிவ் இருக்கிறதுனால அந்த ஒரு கவுண்ட் வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 26 சப்போஸ் தட் மேட்ரிக்ஸ் ஹேஸ் 12 elements, வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு என்ன மாதிரி ஆன்சர் கீ கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கியூபியில் இருக்க ஆன்சர் கீஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ செட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நீங்கள் படிக்கிற ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதை எழுதுனா இது எழுதணுமா, இதுதான் சார் ஃபுல்லாக வருமா அப்படின்னா அப்படி இல்லைன்னு இது வந்து கம்பல்சரி எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் லெவல் தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீஸ். இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சப்போஸ் வந்து நம்ம வந்து ஒரு 50 to 80 marks வந்து ஸ்கோர் பண்ணுறவங்களா இருப்போம், பட் சம்திங் சம்மன் எல்ஸ் 35 to 50 அப்படிங்கிறதே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த லெவலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நீங்கள் சென்டம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா, ஸோ க்ரியேட்டிவ் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து வெளியிருந்து கேட்குறது இல்லைங்க, உள்ளே இருந்து தான் அந்த ஒரு சாப்டரை பொறுத்து அந்த ஒரு சம்மை பொறுத்து தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக் பேக் மட்டும் நம்ம படிச்சுட்டு அதிலிருந்து தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாமல் ஓவராலாக இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட்ஸ் ஓகே தரப்போ ஓகே லெட்ஸ் நம்ம எக்ஸாம் எழுத போகலாம்னா இல்லை பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இந்த ஒரு ஸ்டடி மீட்டில் உங்களுக்கு கொடுக்கும். நாட் ஓன்லி 11th ஸ்டாண்டர்டுங்க, ஹோல் 6th to 12th வரைக்கும் எல்லா விதமான சாப்டர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்ட் சி 3 mark கொடுத்துருக்கோம், ஒரு 15 3 mark இம்பார்ட்டண்டாக இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள் அதோட ஆன்சர் கீஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க என்ன தேவையோ அதை வந்து எக்ஸாம் சம்முக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு அந்த சொல்யூஷனோட அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளிஃபையாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இது இவ்வளோ தூரம் வந்தால் போதும், இவ்வளோ இது இவ்வளோ தூரம் எழுதினா போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா டைம் லெஸ் பண்ணிட்டு அடுத்த சமக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். சில சமக்கு ஒரு 30 steps இருக்கும், அதுக்கு 5 mark தான் கொடுப்பாங்க. சில சமக்கு 4 steps இருக்கும், அதுக்கே 5 mark கொடுத்துருவாங்க. பட் அந்த 4 steps என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை போட முடியும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் QB365. டிஸ்கிரிப்ஷனில் QB365 சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே இருக்குங்க, நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதை அதிலேயே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 11th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹோல் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா
சாப்டர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், எக்ஸாம் டிப்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்திருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கான அப்டேட்டை வந்து நாங்கள் உங்களால் கொடுக்க முடியும். ரொம்ப கிளியராக 5 மார்க்ஸ்க்கெலாம் வந்து என்ன ஒரு தேவையோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டுவர்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கோங்க, ஆஃப்லி ஒரு ரேஞ்சுக்கு வச்சுருந்தாலுமே பப்ளிக்கை வந்து உங்களோட ஃபைனல் கோலாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஒரு ஸ்லோ லோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ண வேணாம் 35 தான் இருக்க முடியுது, 40 தான் இருக்க முடியுது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறது தான் கியூபி 365. நல்லா வியூ பண்ணுங்கள், அடுத்தடுத்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 80-90 வந்து அச்சீவ் பண்ண முடியும். இட்ஸ் ஈஸி டு அச்சீவ் தான், மேக்ஸ் வந்து பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் க்ளியராக கொடுக்கும்போது தென் எனி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் இருந்தது அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப்ட்டை நீங்கள் டவுட் கேளுங்க, மேம் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டவுட் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லைங்க, ஹோல் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னோடய சப்ஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.